வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடிதமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ தீபாவளிக்கு ஒரு சில வந்துட்டு லோன்ஸ் எல்லாருமே ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தீபாவளிக்கு ஸ்பெஷல் ஆஃபரில் நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஆப்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் யார் யார் என்னென்ன என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே சரி, ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ஆஃபர் அப்படின்றது வரும். அந்த வகையில் இந்த ஃபெஸ்டிவலுக்கும் இவங்க ஆஃபர் அப்படின்றது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் தீபாவளிக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு 1, 2, 3, 4, 5 அப்ளிகேஷன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 5 அப்ளிகேஷனும் யார், அதில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனுடைய பேங்க்கு தான் இது. ஸோ பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதை பொறுத்தவளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது எஸ் பேங்க் தான் இது. ஸோ இதை பொறுத்தவளுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பர்சனல் லோன் உங்களுக்கு வந்துட்டு இதில் கிடைக்கும். ஸோ தீபாவளி ஆஃபரில், ஸோ இங்கே பாருங்கள், தீபாவளி ஆஃபர் ஃபார் பர்சனல் லோன் அப்படின்றது இது சொல்லியிருக்கிறாங்க. பர்சனல் லோன் உங்களுக்கு ஈஸியாக அதில் கிடைக்கும், ஒரு பேசிக் நார்மலான ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே சமயம் பர்சனல் லோனில் நிறையா கேட்டகரி அப்படின்றத பிரிச்சிருக்கிறாங்க. பர்சனல் லோனு, அது பர்சனல் லோனு, ட்ராவல் லோனு, பர்சனல் லோனு, அப்புறம் பர்சனல் லோன் மெடிக்கல் எமர்ஜென்சி, பர்சனல் லோனு ஹோம் ரெமினேஷன், ஸோ பர்சனல் லோனு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஸோ அப்புறம் பர்சனல் லோனு வெட்டிங்க்கு, பர்சனல் லோனு சேலரிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான லோன்ஸ் அப்படின்றத வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இதில் அக்கௌண்ட் இருந்தால் தான் இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர்ஸ் அப்படின்றத நம்ம அஃபோர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவங்க இங்கே எந்த இடத்துலையுமே இவங்க பெருசாக இதில் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க தான் வந்துட்டு லோன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே இதில் இவங்களும் கொடுக்கல. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் டிவி வாங்குறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, என்ன வேணால் நீங்கள் வீட்டை வந்துட்டு மேம்படுத்துறது, என்ன வேணால் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ எந்த இதுக்காக வேணால் எடுத்துக்கலாம், லோன் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இது தீபாவளிக்காக நாங்கள் வந்து ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்றது தான் எனக்கு தெரியல. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த தான் நான் இப்போ தான் பார்த்தேன் நான். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் 10-24% இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது போட்டிருக்காங்க போல். ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபர்லாம் போடுறாங்கல்ல, அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 11.25% அப்படின்றத வந்து இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் இங்கே வந்துட்டு குறைச்சி அதிகமாக இருந்து குறைச்சிருந்தாலும், ஸோ இதில் ரொம்ப கம்மியாக தான் குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதில் ஸ்டார்டிங்கில் 10 இருக்குது, இதில் 11.25 இருக்குது, 22. அப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து 1.75 தான் இதில் குறைச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆஃபர் அப்படின்றது இவங்க கொடுக்குறாங்க போல். பட் இந்த லோனுக்கு வந்துட்டு உங்களுக்கு 12 டெனியூர் டேட் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறாங்க இவங்க. ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வந்துட்டு அப்ளிகேஷன் பேங்கிங் இவங்களுடைய சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ அக்டோபர் 21 இதை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு எப்படி லோன் தரோம், ஸோ தீபாவளிக்காக ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றத வந்துட்டு இது இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே ஒவ்வொரு இடத்துலருந்து வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ லோனுக்கான ஆஃபர், ஹோம் லோனுக்கான ஆஃபர் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் HDFC வந்துட்டு இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது HDFC வந்து பேங்கிங்கோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இதில் வந்துட்டு எலிஜிபிலிட்டி கேட்டகரியும் வந்துட்டு ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட் அப்படின்றது போதும். ஸோ ரொம்ப பேசிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கான டாக்குமெண்ட் இருந்தாலே நாங்கள் உங்களுக்கு லோன் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது நார்மலான ஒரு இன்கம் அதுக்கப்புறம் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்றது பேசிக்காக இருந்தாலே நான் போதுமான ஒன்று தான் அப்படின்றது இல்லை இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, தளர்வு என்னன்னு தெரியல. இன்றைக்கி வீடியோ எடுக்கக்குள்ளே ரொம்ப உடறிக்கிட்டே இருக்கிறேன் நான். சரி ஓகே, இப்போ நம்ம HDFC பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது தீபாவளி செலிப்ரேஷன் அப்படின்றதுல நம்ம SMFC வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ 1 by 1 பார்த்துடலாங்க. பட் ஆனால் இது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியல. நம்ம செக் பண்ணக்கூட ரீசெண்ட் ரிலீஸ் அப்படின்றது தெரில. பட் ஃபைனான்ஸ் அப்படின்றதுலாம் அடிக்கடி அதை அப்டேட் அப்படின்றதுலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வட்டி ஒரு கம்மியான வட்டி அப்படின்றத விட, ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் டாக்குமெண்ட், இதில் எந்த விதம் வந்துட்டு ஜாமீன் கேள்வி அப்படின்றது கிடையாது. அட்ராக்டிவான வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு, ஸோ அதுக்கப்புறம் மினிமம் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி பேசிக் நீடட் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா உங்களால் வந்துட்டு அதிகப்படியான லோன் அப்படின்றது எடுக்க முடியும் அப்படின்றதும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனோம்னா பெருசாக டீட்டெயில் இல்லை, அவங்க வித்தியாசங்கள் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு தீபாவளிக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கும், இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி லோன் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
பட் ஆனால் இதில் பெருசாக அப்டேட் அப்படின்றது இந்த இடத்துல வரல. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டையும் நம்மளால் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியல. நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாலும் அதில் வந்துட்டு டீட்டெயில் அப்படின்றது நமக்கு கிடைக்கல. சரி ஓகே, இது வந்துட்டு எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க. ஸோ அப்ளிகேஷன் சொல்லலாம், இவங்க வந்துட்டு வெப்சைட் மூலிமாவும் லோன் கொடுக்குறாங்க. அண்டு இதற்கடுத்தது பார்க்கக்கூடிய, அதாவது வந்துட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒன்று, இந்துஸ்தான் பேங்க்கில் வந்துட்டு இது சொல்லியிருக்கிறாங்க இவங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க, தீபாவளி ஆஃபர், அக்டோபரில் வரக்கூடிய தீபாவளி பர்சனல் லோன் ஆஃபரில். ஸோ டிஜிட்டல் மூலிமா பர்சனல் லோன் அப்படின்றது இவங்க கொடுக்குறாங்களாம். அந்த பர்சனல் லோனுக்கு ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸில் வந்துட்டு இவங்க அந்த லோன் அப்படின்றத பண்ணுறாங்க. ஆமாம், ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் 1 லட்சரூபா எடுக்கிறீங்கன்னா அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ 5000-6000 ஒரு, ஆமாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் 0% பண்ணித்தரோம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க இதில். ஸோ மற்றபடி இதில் ஆஃபர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் குயிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும், சீக்கிரமாக டிஸ்பர்சல் ஆகிடும். தீபாவளிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். தீபாவளிக்கு காசு பணம் கையில் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வயசு இருந்தாலே போதும், நாங்கள் லோன் அப்படின்றது கொடுக்குறோம். மாதம் 25000 சம்பாதிக்கிறீங்களா லோன் தரோம். 10.49% இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதிகப்படியாக 5 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணிங்கனாலே இதன் மூலிமா நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளிக்கான லோகோஸ்லாம் போட்டு ரொம்ப அந்த நிறைய விஷயங்கள் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்கம் ப்ரூஃபு, இதில் இருக்கிற என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டு 3 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் சேலரி ஸ்லிப்பு, ஐடிஆரு, ஸோ ஃபார்ம் 16, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை மட்டும் இதில் இருக்கக்கூடிய இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தா கூட போதுங்க. லாஸ்ட்டு 3 மந்த்துக்கான சேலரி ஸ்டேட்மெண்ட்டு, கிரெடிட்டார பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது கூட இருந்தாலும் ஓகே தான். ஸோ ஆர் வந்துட்டு இது இல்லைன்னா அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்துட்டு வேலிட்டி ரெசிடென்சி சிக்னேச்சர் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க, ஆதார் கார்டு, பேன் கார்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் வழக்கமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் மட்டும் நம்ம கையில் இருந்ததுனாலே தாராளமாக இதில் நம்ம ஃபெஸ்டிவலுக்கு லோன் எடுக்க முடியும் அப்படின்றதையும் இவங்க கிளியர் கட்டாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதில் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்தது ஃபைனலாக பார்க்கக்கூடிய வந்துட்டு சைட்டில் தாங்க இருக்கிறோம், அஃபிஷியல் ஆப்போட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரலாக ஃபெஸ்டிவல் லோன் ஆஃபர் அப்படின்றதுனால உங்களுக்கு 50000 வரைக்கும் ஈஸியாக லோன் கொடுக்குற மாதிரி வந்துட்டு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம். அதாவது இவங்க சொல்கிறது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 50000 வேணுமா இந்த தீபாவளிக்கு, அப்போ வாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க 50000 வந்துட்டு நாங்கள் லோன் தரோம். ஸோ மினிமமான லோன் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் இதில் கொடுக்குறோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் அப்படின்றத வந்துட்டு இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப வந்துட்டு ஆஃபர் அப்படின்றது நிறைய இருக்கும், பேசிக் டாக்குமெண்ட்டு, ஒரு சில டீட்டெயில், பேசிக் சிபில் ஸ்கோர், இந்த மாதிரிலாம் எது இருந்தாலும் போதும். அங்கே பாருங்கள் 600 அபோவ் இருந்தாலே போதும், நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம போய் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு தமிழ்லலாம் வந்துட்டு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ தமிழில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, தமிழ்லேயும் இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்டு ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தாங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு 50000 அப்படின்றது வேணுமா, இந்த தீபாவளி ஆஃபராக நீங்கள் வந்துட்டு அந்த 50000 நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஒரு பேசிக் டாக்குமெண்டேஷன் இருந்தாலே போதும், உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வந்துட்டு, அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் யூபிஐ ஐடி, ஸோ இதிலெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக உங்களுடைய லிமிட் என்ன அப்படின்றத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதும் இதில் இவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 50000 உங்களுக்கு பெருசாக டாக்குமெண்ட் அப்படின்றதுலாம் கேட்க மாட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50000 லோன் அமௌண்ட்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா மொபைல், அதாவது பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அப்புறம் ஓடிபி கண்டிப்பாக அடித்து சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு பணம் தேவை அப்படின்னா அப்போ நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா கம்பல்சரி லோன் அப்படின்றது கிடைக்கும். தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு போங்க, நல்ல அப்ளிகேஷன், ரிஜிஸ்டர் அப்ளிகேஷனாக பார்த்து அதுக்குள்ளே போயிட்டு எடுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஓடிபி வரும், அப்புறம் பேசிக் ரெக்யர்மெண்ட்டுக்கான டாக்குமெண்ட்டு கொடுத்துரும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன், இன்கம் வெரிஃபிகேஷன், அது உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு வரும், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும் அப்படின்றதையும் இதுலேயும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாம்பிள் லோனு, டிஜிட்டல் லோனு, அதுக்கப்புறம் மினிமம் பேப்பர் ஒர்க்கு, இதில் கேரண்டர் சைன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 50000 உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை திரும்ப ரீபேமெண்ட் எப்படி பண்ணுவீங்க, என்ன மாதிரி பண்ணுவீங்க, உங்களோட இஎம்ஐ எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கிறது இதில் இவங்க சொல்லியிருக்காங்க. 21 வயசு மேக்ஸிமம் நீங்கள் வந்து 75க்கு மேலே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அமௌண்ட் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் பேசிக் சிபில் ஸ்கோர் அப்படின்றது இருந்தாலே போதும். ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம தீபாவளிக்கு செக் பண்ணியிருந்தக்கூடிய வந்துட்டு ஆஃபர்ஸ். ஸோ சும்மா ரேண்டமாக செக் பண்ணக்கூட தீபாவளி ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் வழக்கத்தை விட நிறையா வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கான, எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், வழக்கத்தை விட நிறையா லோன்ஸ் அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குது. பட் ஃபெஸ்டிவல் டைமில் நிறைய பேர் லோனும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஒரு நீடேட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாலும், நிறைய பேர் வந்து ஃபெஸ்டிவலில் கொண்டாடணும், குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க. பட் ஆனால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஏதாவது சொந்தக்காரன்ட்டு பணம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட யோசிச்சாலும் மேபி யாரும் தரப்போகிறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இது உங்களுக்கு உண்மையாலுமே அதுக்கு தான் தேவை, குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுக்க உண்மையாலுமே வந்துட்டு நீங்கள் அத்தியாவசிய தேவைக்காக தான் இது தேவைன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா தயவு செய்து மற்றவங்களுக்காக நான் பாரு இப்போ பாரு பெரிய பெரிய சரவெட்டிலாம் வெடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை கைவிட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்காக இன்றைக்கி நீங்கள் கடனை வாங்கி இதுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்தும் நம்மளுடைய விடி தமிழோட வந்துட்டு மெயின் மோட்டிவாக அதுதான். எல்லாரும் கடன் வாங்கணும் அப்படின்றது மோட்டிவ் கிடையாது, ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நம்ம காசே இல்லாமல் முடிக்கக்கூடாது அப்படின்றது தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் வந்துட்டு அப்ளிகேஷன், டைரெக்டான அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குது, வெறும் நம்பரை வச்சுலாம் வேறு லோன் தராங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம இனி வரும் வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம இனி டெய்லியும் எனக்கு தெரிஞ்சு தீபாவளியை பேஸ் பண்ணி வந்துட்டு நிறையா லோன் ஆப் வரும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.